விரைவு செய்திகள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கருமத்தப்பட்டி, காரமடை மற்றும் மதுக்கரை ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது தொடர்பான முதலாவது கருத்து கேட்பு கூட்டம் ஆட்சியர் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இம்மாதம் 18ஆம் தேதி அந்தந்த பகுதிகளில் உள்ள பேரூராட்சிகளில் 2ஆம் கட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டால் சுழற்சி முறையில் பாடங்கள் நடத்தப்படும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் இது தொடர்பாக பேசிய அமைச்சர், சுழற்சி முறையில் பாடங்கள் நடத்தப்படுவது குறித்து பள்ளிக் கல்வித்துறை சார்பில் முழுமையான அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சகங்களின் 2 நாள் மாநாடு நிறைவுற்றது. இதில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர்களின் 2 நாள் மாநாடு நிறைவுற்றது. இதில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆகியோர் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தனர். நிறைவு நாளில் பேசிய சுற்றுலா அமைச்சகத்தின் செயலாளர் அரவிந்த் சிங் பேசுகையில், வடகிழக்கு மாகாணங்களின் வளர்ச்சிக்காக அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் குறித்து பங்கேற்பாளர்களிடம் எடுத்துரைத்ததில் மாநாடு வெற்றி அடைந்திருப்பதாக கூறினார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் மற்றும் புருனை தருசலம் நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார அமைச்சர் டத்தோ அமின் லீ அப்துல்லா ஆகியோர் தலைமையில் 18ஆவது ஆசியான் இந்திய பொருளாதார அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பொருளாதார அமைச்சர்கள் கலந்து கொண்டு விவாதித்தனர். இதில் ஆசியான் மற்றும் இந்தியா இடையே உள்ள ஆழ்ந்த வர்த்தகம் மற்றும் முதலீடுகள், பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் வர்த்தக கூட்டாளர் பரஸ்பர ஆதரவை அமைச்சர்கள் பாராட்டினர். மகாராஷ்டிராவில் வர்தா ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அமராவதி மாவட்டத்தில் சுற்றுலா தலமான ஸ்ரீ சேஸ்ரா சுயஞ்சி பகுதியில் மத சடங்கிற்காக கலந்து கொள்ள படகில் 11 பேர் சென்றனர். அப்போது திடீரென படகு நிலை தடுமாறி ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் 3 உடல்களை மீட்டனர். மீதமுள்ள பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். ராணுவ தளபதி ஜெனரல் எம்எம் நரவானே 2 நாள் மும்பை பயணத்தை நிறைவு செய்தார். அப்போது மும்பையில் உள்ள தரைப்படை மற்றும் கடற்படை மையங்களை அவர் பார்வையிட்டார். மேற்கு கடற்படை கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமையகத்திற்கு சென்று நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் பாதுகாப்பு படைகளுக்கு நவீன ஆயுதங்களை விநியோகிக்கும் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் தளபதி கலந்துரையாடினார். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க கருவுற்ற பெண்கள், குழந்தைகள் ஊட்டச்சத்தை கட்டாயம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என தென்மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் ஜே காமராஜ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இணைந்து தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு, கொரோனா நோய் தடுப்பு மற்றும் தடுப்பூசி விழிப்புணர்வு, 75ஆவது சுதந்திர தின ஆண்டு விழா கொண்டாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை இயக்குநர் காமராஜ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து என்ற தலைப்பில் நடைபெற்ற கவிதை கட்டுரை மற்றும் பாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.